ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் மௌரியன் இந்தியாவோட பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒன் பார்த்தாச்சு ஸோ இனி யாராவது பார்க்கல அப்படின்னா அதை பார்த்ததுக்கப்புறம் இதை பாருங்க ஸோ இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பார்ட் டூ வீடியோஸ் பார்த்துக்கலாம் ஸோ பார்ட் டூ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாக்டீரியன் வரைக்கும் நான் முடிச்சிருப்பேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷாகாஸ் வராங்க ஸோ ஷாகாஸ் அப்படிங்கிறவங்களை வந்து சைத்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு நேம்மே இருக்குது சாகாஸ் அல்லது வந்து சைத்தியன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேக்டீரியா கிட்டே இருந்தும் பார்த்தாஸ் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அந்த க்ரீக் ஏன்னா இவங்க வந்து க்ரீக் ரூலல் தானே ஸோ அவங்ககிட்ட இருந்து கேப்சர் பண்ணிடுவாங்க சாகாஸ் வந்து சாகாஸ் அல்லது சைத்தியஸுன்னு சொல்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சாகாஸ் வந்து அப்படியே அவங்களோட ரூல் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே நார்த் வெஸ்டர்ன் இந்தியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டாங்க அப்போ அவங்க வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் சாகாஸை வந்து பிரிஞ்சாங்க எப்படி அப்படின்னா நார்த்தன் சராப்ஸ் அப்படிங்கிறத வந்து டஜிலா அந்த ரூல் பண்ணுங்கள் ஃப்ரம் டஜிலா அப்படிங்கிறவங்க வந்து நார்த்தன் செராப்ஸை வந்து ரூல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சட்ரி சட்ராப்ஸுங்கிறவங்க வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் ரூல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சட்ராப்ஸாக வந்து பிரிச்சுட்டாங்க ஸோ ஜஜிலா வரைக்கும் நார்த்தன் சைட் போகிறவங்க மகாராஷ்டிரா வரைக்கும் வரவங்க வெஸ்டர்ன் சட்ராப்ஸ் போகிறவங்க ஸோ இதுதான் வந்து ரெண்டாக பிரித்தாங்க இதில் வந்து சாகாஸோட ரூல் வந்து யார் அந்த ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் த சாக்காஸ் ரூல் அப்படின்னு இந்தியாவில் வந்து எப்போ அப்படின்னா அவங்க வந்து மாவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு செஞ்சுரி பிசியில் அதுக்கப்புறம் அந்த மாவோயிஸ்க்கு அப்புறம் அவங்களோட சன்னு வந்து சக்ஸஸராக வந்தாங்க அசீஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஒன் அசீஸ் ஒன் ஸோ இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஒரு எராவே வந்து ஃபவுண்டர் ஆக்கியிருக்காங்க என்ன எரா அப்படின்னு கேட்பாங்க மேபி வந்து ஃபிலிம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ விக்ரமா எரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கார் யார் அப்படின்னா அவரோட சன்னு ஸோ அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தியாஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்கல்ல ஸோ அவங்க வந்து இந்த சாகாஸ் ரூரல் ஆஃப் தஜிலா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவர் டோன் பண்ணி அதை வந்து எடுத்துட்டாங்க இவங்க பார்த்தியன்ஸே வந்து வந்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து இந்த சாகாஸோட கதை ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குஷானாஸ் குஷானாஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா யக்ஷி ட்ரைப்ஸோட ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரிஜினலாக வந்து இவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் தான் இருந்திருக்காங்க ஹோம் அவங்களோட ஒரிஜினல் ஹோம் வந்து சென்ட்ரல் ஏஷியா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக்டீரியா வந்து டிஸ்பிளேஸ் பண்ணாங்களா சாகாஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த இடத்த வந்து கிராஜுவலாக மூவ் ஆகி இவங்க வந்திருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து காபுல் வேலி வரைக்கும் இவங்க வந்து அப்படியே வந்து காந்தாரா ரீஜனை வரைக்கும் சீஸ் பண்ணிருவாங்க ஸோ அந்த மாதிரி சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வந்து குஷானா டைனார்சிட்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா குஜுலா அப்படிங்கிறவங்க தான் ஸோ அவங்கள வந்து அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா கட்பீசிஸ் அவ்வளவு வந்து கட்பீசிஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து கபுல் வேலியை வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க அதே நேரம் அவங்க வந்து ஒரு காயினையும் வந்து அவரோட நேமில் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அவரோட மகை வந்து பீமா கட்வீசஸ் அல்லது வந்து கட் பீசஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்க ஃபுல் ஹோல் ஃபுல்லாகவே வந்து அவர் ஆக்குபை பண்ணிட்டாரு அப்படியே பார்த்திங்கன்னா மதுரா வரைக்கும் போயிருப்பாங்க ஸோ அது வரைக்குமே ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஹை சவுண்டர் டைட்டில் இருக்கும் அப்படின்னா வந்து லார்ட் ஆஃப் ஹோல் வேர்ல்டு அந்த மாதிரி வந்து லைக் அ டைட்டில் ஸோ அப்படி கொடுத்துரு தான் வந்து அவங்களுக்கு கோல்டு காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து லார்டு சிவா ஒரு டிவோட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் வந்து கொஸ்டின் பத்தின விஷயங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கனிஷ்கா கனிஷ்கா பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்டில் இருந்து ஒன் டுவெண்ட்டி ஏடி வரைக்கும் இருந்திருக்காங்க கனிஷ்கா அப்படிங்கிறவங்க வந்து இந்த குஷானா டைனாசிட்டியோட முக்கியமான ஒரு ரூரல் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஹி வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஷாக்கா எரா இப்போ எப்படி இதுக்கு முன்னாடி வந்து விக்ரமா எரா அப்படிங்கிறது வந்து ஷாகாஸ் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கஞ்சிகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க தான் வந்து ஷாக்கா எரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா எழுவத்தி எட்டு ஏபி இருந்து ஸ்டார்ட் ஆனாங்க பட் இவங்க வந்து இவனும் வந்து மற்ற இடத்த வந்து கான்குவேர் பண்ணுறது மட்டும் கிடையாது இவங்க ஈவென்ட் பார்த்திங்கன்னா ரிலீஜியனையும் ஆர்ட்டையும் பேட்ரனேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கனிஷ்கா வந்து என்னென்ன கன்க்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட டைமில் நிறைய இடத்த வந்து அக்கோசியேஷன் பண்ணியிருக்காங்க லைக் ஆப்கானிஸ்தான் காந்தாரா சிந்த் அப் பஞ்சாப் அப்படியே பார்த்தீங்கன்னா மகதா அப்படியே எக்ஸ்டெண்டாக எப்படி பாட்டாளிபுத்ரா புத்திரா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து கான்குவேர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கல்கனா அப்படிங்கிறவங்க வந்து கல்கனா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கனிஷ்கா வந்து காஷ்மீரையுமே ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்களோட காயின் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபவுண்டாக இருந்துச்சு மதுரா ஷர்வஸ்தி அப்புறம் வந்து கௌஷம்பி அப்புறம் வந்து பெனாரஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு ஈவன் அவங்க வந்து கிரேட்டர் பாட்டாக இருக்கக்கூடிய கேஞ்சரிக் பிளைனை கூட கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா சைனீஸ்க்கு அகேன்ஸ்டாக போயிருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கு அவங்களோட டெரிட்டரிக்கு அகேன்ஸ்டாக போயிருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைனீஸில் இருக்கக்கூடிய அந்த சைனீஸ் ஜென்ரல் பஞ்சோ அப்படிங்கிறவர் வந்து இவங்கள டிஃபீட் பண்ணிடுவாங்க தோத்துருவாங்க அதுக்கப்புறம் திரும்பி செகண்ட் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப் அதுக்கப்புறம் செகண்ட் டைமில் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அந்த அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து அவங்கள தோக்கடிச்சிருப்பார் அந்த சைனீஸ் ஜென்ரல் பன்கோ அவரோட சன் வந்து பன்யாக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து இவங்க தோக்கடிச்சு ஜெயிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் கனிஷ்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய இடத்த அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க டெரிட்டரி ஆஃப் கஷ்கார் அப்புறம் வந்து யார்காந்த் அப்புறம் வந்து கோடாக் இந்த மாதிரி நிறைய இடத்த வந்து அவங்க வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எம்பையர் கீழே அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனிஷ்கா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வேஸ்ட் ஒன் எக்ஸிஸ்டிங்னே சொல்லலாம் அவ்வளோ எடுத்து வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கான்பேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் காந்தாரா வெஸ்ட்லேருந்து பனாரஸ் ஈஸ்ட்டில் வரும் அப்புறம் டாப்பில் பார்த்திங்கன்னா காஷ்மீர் இருந்து மால்வா சவுத் வரைக்கும் ஃபுல் ஆல் டைரக்ஷன்லேயுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட கேபிட்டல் வந்து புருஷபூரா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ மாடர்னில் வந்து பேஷ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்த வந்து அவங்களோட கேபிட்டலாக இருந்திருக்கு ஸோ மதுரா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் சிட்டி அவங்களோட எம்பையர்லேயும் வந்து மதுரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எம்பேர் ஒரு இம்பார்ட்டண்டான சிட்டினே சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கனிஷ்கா பற்றி அடுத்தது கனிஷ்காவுக்கும் புத்திசமுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கா வந்து புத்திசம் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும் அவங்க வந்து வெறும் வந்து அவங்களோட காயினில் புத்திஸ் புத்தாவை பற்றி மட்டும் மாட்டாங்க அவங்க கிரீக்ஸ் பற்றியும் போடுவாங்க அந்த காடை பற்றியும் போடுவாங்க ஹிந்து காடை பற்றியும் போடுவாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கனிஷ்கா வந்து எல்லா ரிலீஜியஸுமே வந்து டாலரேட் பண்ணுறவங்க தான் போல அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவங்களோட ஏஜில் தான் அந்த சமயத்தில் தான் வந்து கனிஷ்கா வந்து அந்த மகாயான புத்திசம் அப்படிங்கிற விஷயமே வந்து வந்துச்சு கேம் இன் டு வேக்யூ அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த மகாயான புத்திசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இங்கே புத்திசமில் நான் போட்டிருப்பேன் ஹீனயானா மகாயானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மகாயானம் அப்படிங்கிறது வந்து புத்தாவே வந்து கடவுளாக வச்சு கும்பிட்றது இதை ஹீனயானா அப்படின்னா புத்தா சொன்ன அந்த தாட் அதெல்லாம் வந்து அவரோட வழிமுறையில் போகிறது ஆனால் மகாயானால் புத்தாவே கடவுளை வச்சு கும்பிடுவாங்க ஸோ இது வந்து இதுக்கு வந்து ஆக்சுவலாக அசோகா அப்படி கிடையாது அசோகா வந்து என்ன மாதிரி ப்ரொபோகேட் பண்ணிட்டு இருப்பானோ அவரோட தாட்ஸ் தான் ஸோ இவங்களுக்கும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட ரெஸ்பெக்ட் வேறு வேறு மாதிரி இருக்கும் இதில் வந்து புத்தா வந்து ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க ஃப்ளவர் கார்மெண்ட்ஸ் தென் வந்து பர்ஃப்யூம் அண்ட் தென் லேம்ப்ஸ்லாம் வச்சு ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இமேஜ் சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஒர்க்ஷிப் அண்ட் ரிச்சுவல்ஸ் வந்து இதில் தான் வந்து டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா புத்தாவை வந்து இவங்க வந்து மகாயான புத்திசமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமேஜ் ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க அவரை வந்து அவரவே வந்து கழுப்பில் வச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க இவர் பார்த்திங்கன்னா கனிஷ்கா வந்து என்ன பண்ணியிருக்காரு நிறைய மிஷனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரப்புறதுக்கு சென்ட்ரல் ஏஷியா சைனாக்கெலாம் பிரபு அவரோட நியூ ஃபேத்தை வந்து பரப்பிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் புத்திஸ்ட் சைத்யா சந்திகாரம் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த புத்திஸ்ட் மார்ஸ்க்காக வந்து ப்ரேயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறதுக்கான இடம் அந்த மாதிரி சைத்யா சந்திஹாராஸ் இருக்குல்ல ஸோ அந்த இடம்ல நிறையா ப்ளேஸஸ்க்கு பக்கம் அவங்க வந்து பில்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் வந்து பேட்டர்னைஸ் பண்ணாங்க லைக் பார்த்தீங்கன்னா வசுமித்ரா அஸ்வகோஷா நாகர்ஜுனா இந்த மாதிரி நிறைய இது வந்து பண்ணாங்க இவங்க வந்து நாலாவது புத்திஸ்ட் கவுன்சிலிங் வந்து இவர் தான் வந்து இது பண்ணி வச்சார் ஸோ அது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா காஷ்மீரில் வந்து குண்டலவானா அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு வசுமித்ராவோட பிரெசிடென்ட்ஷிப்பில் வந்து நடந்துச்சு அதில் வந்து ஒரு ஐநூறு மார்க்ஸ் வந்து அந்த அட்டென்ட் பண்ணாங்க அந்த கவுன்சில ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்சியில் வந்து திரிபித்த காசியும் மகாயானா டாக்டரையும் வந்து ஃபுல் ஷேப் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அஸ்வ கோஷா அப்படிங்கிறவங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அஸ்வ யார் வந்து புத்த சரிதா அப்படிங்கிறது வந்து எழுத ஆத்தர் அப்படின்னு கேட்டால் அஸ்வ கோஷா ஸோ அது பிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அஸ்வ கோஷா அப்படிங்கிறவங்க வந்து கிரேட் ஃபிலோசஃபர் அண்ட் போயட் அண்ட் ட்ரமாஸ்டிக்னே சொல்லலாம் இவர் வந்து புத்த சரிதா அப்படிங்கிறதுல வந்து இவர் தான் ஆத்தர் இந்த நாகார்ஜுனா அப்படிங்கிறது வந்து சவுத் வெஸ்ட் சவுத் இந்தியாவில் இருக்குது ஸோ அது வந்து இவர் இவரோட இதில் வந்து அவருக்கு அந்த கனிஷ்கா வந்து அந்த ஒரு கோட்டுக்கு வந்து இது பண்ணாங்க ஸோ அவரும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் அவர் அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அந்த நாக ஜுனா அப்படிங்கிறவங்க வந்து சவுத் இந்தியாவில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க லைக் வந்து கனிஷ்காவுக்கு பிடிக்கும் லைக் அவங்க அதுக்கு பிடிக்கும் அதான் சொல்கிறாங்க தென் ஃபேமஸ் வந்து ஃபிசியோலஜன் ஆஃப் ஆன்ஷியன்ட் இந்தியா வந்து சரிதா அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து நான் பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் சரிகா தென் பார்த்தீங்கன்னா காந்தார் ஆர்ட் காந்தார் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து மெயின்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த காந்தாரா ஆர்ட் அப்படிங்கிறத பற்றி நிறைய ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஸோ ஈவன் பிலம்ஸ் இந்த 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 டாப்பிக்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி காந்தாரா ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு டெரிட்டரி யாரோன்னு பார்த்தீங்கன்னா பேஷ் பார்க்குற நார்த் வீஸ்ட் இந்தியாவில் ஸோ பெஸ்ட்டு ஒரு காந்தாரா ஸ்கல்ப்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரி ஏரியில் தான் வந்து உருவாச்சு ஆக்சுவலாக வந்து அரிஜினேட்டே எப்படி அப்படின்னா இந்தோ க்ரீக் ரூரல் தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சில பேர் வந்து அதுக்கடுத்து வந்து ஃபைனல் டச் வச்சு கொடுத்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க சாகா சந்தன் குஷா நாஸ்லாம் ஆனால் பர்டிகுலராக கனிஷ்காவோட அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த காந்தாரால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காந்தார ஆர்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியனும் ஏக்ரியோ ரோமன் அப்படிங்கிறவங்களோட எலமெண்ட் ரெண்டு பிளண்டாக இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தென் இதில் நிறைய காந்தார ஸ்கல்ச்சரில் வந்து நிறைய ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க டர்ஜிலாவில் வந்து நிறைய ஸ்பெசிமென்ட் இருக்கிற மாதிரி தென் பேஷ்வார் அண்ட் சிவரல் பிளேசஸ் வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவில் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காந்தாரா ஸ்கூல் வந்து நிறைய புத்தா பற்றின வேறு ஷேப்பில் சைஸில் வேறு வேறு போஸ்ட்ல எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு ஹியூமன் பாடி மாதிரி மோல்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ரியலிஸ்டிக் ஒரு மேன் ஒரு மாதிரி அவர் இது பண்ணியிருப்பாங்க லைக் அவருக்கு மசில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க தென் முஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேர்லி ஹேர்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புத்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா நல்லா பின்னாடிலாம் வந்து அவருக்கு நல்ல இதாக இருக்கும் அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த வேவர்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா வந்து ட்ராப்பரிஸ்லாம் பண்ணி திக் ட்ராப்பரிஸ்லாம் பண்ணி அவரை வந்து கரெக்டாக வந்து ஒரு லைக் ஒரு ஒரு கரெக்டாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க அவர் வந்து ஒரு சிம்பாலிக் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து அவருக்கு வந்து நிறையா ஆர்னமெண்டேஷன்ஸ் நிறைய நகையெல்லாம் போட்டுவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி தான் மகாயான புத்திசம் அப்படிங்கிற நியூ புத்தாவோட மெயின் தீம் வந்து உருவாகி ஒரு புத்தாங்கிற ஒரு இமேஜ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து சாரி நிறைய மொனாஸ்ட்ரீஸ்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மொனாஸ்டீஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியிலேருந்து ஃபோர்த் சென்ச்சுரி ஏடி வரைக்கும் ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் ருனின்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மொனா மொனாஸ்ட் ஸ்ட்ரீஸில் வந்து இவங்களும் இருந்திருப்பாங்க பேஷ்வாஸ் அண்டு ரவல் பிண்டி அப்படிங்கிறதுல ஸோ அதனால வந்து இதில் இதுதான் வந்து நிறைய ஸ்டூப்பர்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்தது அப்படின்னா இந்த டைமில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் வந்து காந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதே மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தான் காந்தாரா ஸோ கேட்பாங்க டிஃப்ரென்ஸில் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் என்ன காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் என்ன அப்படின்னா இப்போ காந்தாரா எப்படி வந்து நம்ம பார்த்தோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து அது இண்டோ க்ரீக் அந்த மாதிரி நம்ம பார்த்தோமா ஸோ ஆக்சுவலாக இதில் போ பார்த்துருப்பீங்க நோட் பண்ணி பார்த்துருக்கோங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இண்டோ கிரீக் லூரில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை பேட்டர்ன் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போமா பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிஜினியஸ் லைனில் தான் போய் டெவலப் ஆனது பட் அதில் வந்து புத்தாவை மட்டும் தான் இது பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இதில் வந்து சிவா விஷ்ணு இந்த மாதிரி வந்து பார்வதி லக்ஷ்மின்னு சொல்லி எல்லாமே பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து இந்த மாதிரி ஃபீமேல் ஃபிகர்ஸும் வந்து அதில் வந்து யக்ஷினிஸ் அப்சராஸ் இந்த மாதிரி பாந்தாரா ஸ்கூல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது பண்ணிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து கனிஷ்கா அண்டு அதுக்கப்புறம் வந்து குஷானா ரூலோட எண்டை பத்தி பேசுறாங்க ஸோ கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆஃப் கனிஷ்கா ரூல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் நல்லா ரூல் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க அப்புறம் வந்து உவிஷ்கா அப்படிங்கிறவங்க தான் வந்து கனிஷ்காவோட சன்னு ஸோ அவங்க தான் வந்து அதை எம்பையராக இருந்திருப்பாங்க அதில் வந்து மதுரா அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப அந்த அந்த இடம் பிக்கம் த இம்பார்ட்டண்ட் சிட்டி இவங்களோட ரூலுக்கே பார்த்திங்கன்னா அந்த மதுரா அப்படிங்கிற இடம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டியாக வந்து அவங்க கருதிருக்காங்க லைக் பார்த்திங்கன்னா கனிஷ்கா அப்படிங்கிறவங்க தான் ஹி வாஸ் அனதர் பேட்டர்ன் ஆஃப் புத்திசம் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ புத்திசனை வந்து ஸோ ஆல்சோ இவங்களும் வந்து புத்திசனுக்கு வந்து பேட்டோன் பண்ணியிருக்காங்க கனிஷ்கா ஸோ லாஸ்ட் ரூல் வந்து குஷானா ரூல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசுதேவா அப்படிங்கிறவங்க தான் தென் வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கா எம்பேர் அப்படிங்கிறவங்க வந்து வெரி வெரி மச் ரெடியூஸ்ட் இன் ஹர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக் சாரி குஷானா ரூல் சாரி ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் அண்ட் அரௌண்ட் மதுரா கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நிறையா இவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா சுற்றி மதுராவை சுற்றி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க இவங்களும் வந்து ஷிவாவை தான் ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் பார்த்திங்கன்னா வசுதேவா அப்புறம் வந்து நிறையா பெட்டி குஷான் ப்ரின்ஸஸ்லாம் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா பக்கம் சுற்றி வந்தாங்க லைக் அந்த மாதிரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து இந்த சாப்டர் ஸோ வந்து போஸ்ட் மௌரியன் இந்தியா வந்து நம்ம முடித்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எது ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்